ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே டிப்ஸ். நம்ம இன்றைக்கி டே டு டே டிப்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிட்டர் வினிகர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய நிறைய யூசஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆப்பிள் சிட்டர் வினிகர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அது வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா, அது பிரித்து அது எப்படி இருக்கா, ஸ்மெல் எப்படி இருக்கா, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகர் பார்த்திங்கன்னா வந்து லோக்கலில் எங்குமே கிடைக்காது, ஆன்லைன் ஷாப்பிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 249 ரூபாய். 249 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் சிட்டர் வினிகர் ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன் எல்லாமே நான் கூட எனக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகரை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் இதில் இருக்கிற ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து நிறைய இடத்துல கேட்டேன், எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டர் இங்கே கிடைக்கவே இல்லை, ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு புளிப்பு ஸ்மெல்லாக இருக்குது, புளிப்பு ஸ்மெல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிளில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் ஆப்பிளில் மட்டும்தான் வந்து இது ரெடி பண்ணுது. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளிக்க வச்சு அதில் இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வினிகர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம டைரெக்டாக இதை அப்படியே நம்ம எடுத்துக்கவே கூடாது, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனால் நமக்கு ஹெல்த்துக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது, நிறைய யூஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டர் வினிகர் வித்து மதர் இருக்கணும். வித்து மதர் இருக்கிறத தான் வாங்கணும். வித்து மதர் இல்லாதது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வித்து மதர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இல்லை நிறைய பிராண்டட் இருக்குது, நீங்கள் வித்து மதர் இருக்கிறதா பார்த்துட்டு வாங்குறீங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ எம்எல் பார்த்தீங்கன்னா 350 ml இருக்குது. ஸோ 350 ml பார்த்தீங்கன்னா 249 இது. ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் இது. ஸோ உங்கள் வீட்டில் ஆப்பிள் சிட்டர் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய வேக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதை. ஸோ இதோட என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள் சிட்டர் வினிகர் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பியூர் ஆப்பிளில் ரெடி பண்ணுறதுனால இதை தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆப்பிள் சிட்டர் வினிகர் எடுத்துக்கோங்க. அதை கூட வாட்டர் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து தினக்குமே அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா ஷைன் ஆகும், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டெய்லியுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபேஸு நெக்கு எல்லா இடத்துலையுமே இது மாதிரி காட்டனை வந்து டிப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஷைனாக அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் பேக்குக்கு என்ன யூஸ் பண்ணாலும் அதை கூட ஆப்பிள் சிட்டர் வினிகரும் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ முல்தானி மெட்டிக்கு வந்து எடுத்துக்கிட்டு அதை கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆப்பிள் சிட்டர் வினிகர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஸில் வந்து அப்படியே கருப்பாகிடும். ஸோ அது மாதிரி வெயிலில் போயிட்டு வந்த பிறகு நமக்கு இந்த முல்தானி மெட்டி கூட இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகரை வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஷைனாக கிடைக்கும். ஸோ அந்த கருப்பெல்லாம் போயிட்டு ஃபேஸ் நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆப்பிள் சிட்டர் வினிகரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறப்போ, நம்ம வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறப்போ தான் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு, அதுக்கப்புறம் பாடிக்கு, எங்காச்சும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது கிடையாது, நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இல்லை உள்ளே எடுத்துக்கிறப்ப தான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே பாடிக்கு போகிறப்போ 2 ஸ்பூன் வந்து லிமிட்டடு, அதுக்கு மேலே வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ வந்து ஃபேஸ் பேக் போட்டாச்சு, நல்லா காயணும். ஸோ காஞ்ச பிறகு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வேற எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பாடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா வேர்வை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறப்ப வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் சிட்டர் வினிகர் ப்ளஸ் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாடியில் எல்லாமே வந்து நீங்கள் காட்டன் வச்சுட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரூட் ஸ்மெல் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஃப்ரூட் வந்து ஒரு மாதிரி கெட்டு போன அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான அந்த ஆப்பிள் ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஆப்பிளை பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த இது பண்ணி புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் அந்த புளிப்பு வாசனை வந்து ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் நல்ல ஆப்பிள் ஸ்மெல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பரான இது இது. ஸோ இது மாதிரி வாட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ், இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூனை நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய பெரிய 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூனே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட்டர் இன்னுமே நிறைய யூசஸ் இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்டர் வினிகரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா பாட்டில் ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஆப்பிளோட எசன்ஸ்லாம் கீழே போயிட்டுருக்கும். ஸோ நல்லா ஷேக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்போசிட்டர் வினிகர் யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டர் வினிகர் வித் மதர் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய யூசஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இதோட யூசஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டிலோட பின்னாடி இருக்குது. நீங்கள் அது படித்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.